கும்பகோண லாட்ஜ்ல பூட்டி அறையில இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் வந்திருக்கு. இதை கேட்டதுமே அதிர்ந்து போன லாட்ஜில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களையும் விசித்திரமான சத்தம் எதனால வந்திருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை சேர்ந்தவர் தான் செல்வம். இவரு கொத்தனாரா வேலை செஞ்சுட்டு வராரு. இவருக்கு 23 வயதாகுது. அதே பகுதியை சார்ந்தவங்க தான் ஜெயா, அவங்களுக்கு 40 வயதாகுது. இவங்க சித்தால் வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. வேலை செய்து கொண்டிருக்கும் போதே கொத்தனார் செல்வத்திற்கும் ஜயாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. செல்வத்திற்கு இன்னும் திருமணம் ஆகல. இதனால இருவரும் வேலை செய்யும் போதே சில ஆபாசமான வார்த்தைகளை பேசுவது, உடல் அங்கங்களை பார்த்து ரசிப்பது, சிறு சிறு உரசல்கள் இருந்திருக்கு. வேலை செய்யற இடத்துல இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டதால நம்ம தனிமையில சந்திக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்காங்க. கும்பகோணம் பகுதியில ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய லாட்ஜ்ல வார இறுதி நாள்ல ஜெயாவும் செல்வமும் போயிருக்காங்க. 80 கிலோ எடையோட இருக்கக்கூடிய ஜெயாவுக்கு 55 கிலோ எடை கொண்ட செல்வம் கிடைச்சது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துச்சு. லாட்ஜுக்கு போனதுமே இருவரும் ஆடைகளை களைஞ்சிட்டு இருவரும் தனிமையில பல வித்தியாசமான கோணங்கள்ல உல்லாசம் அனுபவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சு போனதால வார இறுதி நாட்கள்ல கும்பகோணம் லாட்ஜுக்கு போறது வழக்கமா இருந்துச்சு. அந்த லாட்ஜில் இருக்கக்கூடிய ரூமுக்கு தொடர்ந்து வாரம் வாரம் வருவதால அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே நண்பர்கள் ஆயிட்டாங்க. இருவருக்குமே பல மாதங்கள் இந்த கள்ளக்காதல் உறவு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. இத பத்தி செல்வத்தோட வீட்டுல சொல்லும் போதுதான் பிரச்சனை பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. 23 வயது ஆகிற நீ 40 வயதான 2 பெண் குழந்தைகளை வைத்திருக்கிற பொண்ணை திருமணம் பண்ணினா உன்னுடைய தங்கைய எப்படி திருமணம் பண்ணி கொடுக்க முடியும்? உன்னுடைய வாழ்க்கையை மட்டும்தான் பார்ப்பியா? உன்னுடைய தங்கை வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையான்னு குடும்பத்தார்கள் திட்டி இருக்காங்க. அதே போல ஜெயா வீட்லயும் வயதுக்கு வந்திருக்கக்கூடிய 2 பெண்கள் இருக்கும்போது 23 வயதான ஒரு சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா வீட்டுல உனக்கு என்ன மதிப்பு இருக்கும்? உன்னுடைய பொண்ணை நாளைக்கு யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்கூலுக்கு போனா இவங்கள கேலி பண்ண மாட்டாங்களான்னு ஜெயாவுடைய அம்மா கேட்டிருக்காங்க. வயசு பண்ண வச்சிருக்க அப்படின்னா பிள்ளைகளுக்காக வாழப்பாரு, உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னா அப்புறம் எதுக்கு குழந்தைகளை பெத்துட்டேன்னு அவங்க அம்மா சார மாதிரியே திட்டி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இரண்டு பேருமே வார இறுதி நல்ல கும்பகோணம் லாட்ஜ்ல தனிமையாக ரூம் எடுத்து தங்கி இருக்காங்க. ரெண்டு பேருமே தனிமையில உல்லாசம் அனுபவிச்சுட்டு இந்த மகிழ்ச்சி வாழ்நாள் முழுவதும் வேணும்னு நினைக்கிறேன், ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேருவதற்கு வாய்ப்பே இல்லை, என் குடும்பத்தார் கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு இருவருமே தங்கள் மனக்குமுறல்களை சொல்லி அழுதுருக்காங்க. ஆனா உன்னை திருமணம் பண்ணாம என்னால வாழவும் முடியாது, பேசாம நம்ம ரெண்டு பேருமே செத்து போயிடலாமான்னு சொல்லி கட்டிட வேலைக்கு வாங்கியிருக்கக்கூடிய சொல்யூஷனை ரெண்டு பேருமே சாப்பிட்டுருக்காங்க. பைப்புகளை ஒட்டுவதற்காக வாங்கியிருந்த சொல்யூஷன் என்றதால அது பசைத்தன்மையோடு இருந்திருக்கு. அது வாயிலையும் கழுத்து பகுதி தொண்டை பகுதிகளில் நல்லாவே ஒட்டிடுச்சு. அதற்கப்புறம் தான் இருவருக்குமே மரண பயம் வந்திருக்கு. மரண பயம் வந்த உடனே ரெண்டு பேரும் கும்பகோணம் லாட்ஜ்ல இருந்து கத்தி கூப்பாடுபட்டு இருக்காங்க. திடீர்னு லாட்ஜ்ல இருந்து தனிமையான நேரத்துல அலறல் சத்தம் கேட்ட உடனே கும்பகோணம் லாட்ஜ்ல இருக்கிறவங்க பயந்துட்டாங்க. லாட்ஜ்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஓடி வந்து கதவை தட்டி கதவை திறக்காதால ஸ்பேர் கீயை வச்சு கதவை ஓபன் பண்ணி இருக்காங்க. ரெண்டு பேருமே நிர்வாணமான நிலையில சொல்யூஷன் பாட்டிலும் இருந்திருக்கு. அப்போதுதான் ஊழியர்களுக்கு இவங்க விஷம் குடிச்சிருப்பது தெரிய வந்துச்சு. அந்த ஊழியர்களே இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஆடைகளையும் போட்டுட்டு 108 ஆம்புலன்ஸ்க்கு போன் செஞ்சிருக்காங்க. தற்போது இவங்க மருத்துவமனையில சிகிச்சையில இருக்காங்க. சிகிச்சையில இருக்கும் போதே 2 குடும்பத்தாரும் இவங்க மேல கடுமையான கோபத்துல இருக்காங்க. லாட்ஜ் ஊழியர்கள் இவங்க ரூமுக்குள்ளேயே 2 பேரும் விஷம் குடிச்சதால காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. காவல்துறை மூலமா இந்த தகவல் பத்திரிகைக்கும் போயிருக்கு. பத்திரிகையில இந்த செய்தி வெளியானதால வயதுக்கு வந்த 2 பெண்களும் ரொம்ப அவமானப்பட்டதா சொல்லி அம்மாவை கண்டிச்சிருக்காங்க. மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கும் போதுதான் ஜெயாவுக்கு நம்ம பண்ணினது தப்பு அப்படின்னு எண்ணம் வந்திருக்கு. இனிமேலாவது திரும்பி வாழ்வார்களா இல்ல மீண்டும் இதே நிலையில தான் இருப்பார்களா என்பதை இவங்க ரெண்டு பேர் தான் முடிவு பண்ணணும்.